ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். கம கமான இருக்கும். இது வந்து என்ன பிரியாணினா சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, கொத்தமல்லி, அன்னாச்சி பூவு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி, இதெல்லாம் அரைக்கிறது. இது வந்து ஆயிலில் போடுறது பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு பூவு, கல்பாசி. 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், அப்புறம் மிளகாய், இதில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டை, பூவு அதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, மஞ்சள்தூள், உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்ட பொடி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆன வாட்டி, நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துல நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ சாப்பாடு அரிசி. அப்புறம் நல்லா அரிசி போட்டுட்டு, நாங்கள் எடுத்துக்கிட்ட அரிசி வந்து 3 டம்ளர் வந்துச்சு, அதனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணியே போதும். அதனால தான் சிக்கன் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சிக்கன் மசாலா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம்ல, நம்ம வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.